வணக்கம் நண்பர்களே, டிஆர்பி முக்கியமான அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். காலியாக உள்ள 2098 முதுகலை ஆசிரியர் பணிக்கு மார்ச் 1 முதல் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2098 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அரசு 2098 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. வரும் ஜூலை 1 40 வயதை பூர்த்தி செய்தவர்கள் தேர்வு எழுத அனுமதி இல்லை எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2098 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் மார்ச் 1 முதல் மார்ச் 25 மாலை 5 வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வழியாக முதுகலை போட்டித் தேர்வுக்கு பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பிக்கும் போதே உரிய சான்றிதழ்களையும் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. போட்டித் தேர்வுகள் ஜூன் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது. பாடவாரியாக காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை குறித்த பல்வேறு விவரங்களையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக வரும் ஜூலை 1 40 வயதை பூர்த்தி செய்தவர்கள் நேரடி நியமனத்திற்கு அனுமதி கிடையாது என ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 2020 ஜனவரி மாதம் தமிழக அரசு நேரடி நியமனத்திற்கான வயது வரம்பு 40 என நிர்ணயித்ததை சுட்டிக்காட்டி 40 வயது பூர்த்தியாகியிருந்தால் அனுமதி கிடையாது என்று தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மட்டும் 5 கூடுதலாக அனுமதிக்கப்படுவர் என்றும், அதன்படி 45 வரை இருப்பவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதுபோன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.